بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد கண்ணியமிக்க இஸ்லாமிய சொந்தங்களே மனிதனுக்கு ஏற்படுகின்ற சோதனையாக இருக்கட்டும் கவலையாக இருக்கட்டும் மன உளைச்சலாக இருக்கட்டும் நோயாக இருக்கட்டும் எல்லாம் அவனுக்கு நன்மையாக அதன் மூலம் அவனுடைய பாவங்கள் உதிர்ந்து விடுகிறது பாவங்கள் அழிக்கப்படுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய நபிமொழிகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது அதுபோன்றுதான் மனிதனுக்கு ஏற்படுகின்ற காய்ச்சலும் அந்த காய்ச்சல் ஏற்படுகின்ற பொழுது மனிதன் புலம்புகிறான் பிதற்றுகிறான் நாம் காய்ச்சலிலே மாட்டிக்கொண்டோமே ஏன் இந்த காய்ச்சல் நம்மை இப்படி பாடாக படுத்துகிறது என்று மனிதன் ஏசுகிறான் ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலை ஏசாதீர்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் லா தசுப்புல் ஹும்மா நீங்கள் காய்ச்சலை ஏசாதீர்கள் ஃபஇன்னஹா துதுஹிபு ஹதாயா பனி ஆதம் கமா யுதுஹிபுல் கீரு ஹபஸல் ஹதீதி இரும்பினுடைய துருக்களை நெருப்பு சுத்தப்படுத்தி விடுவதை போன்று காய்ச்சல் மனிதனுடைய பாவங்களை போக்கிவிடுகிறது என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன நபிமொழி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க ஸஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது எனவே நாம் காய்ச்சல் ஏற்பட்டிருக்கின்ற பொழுது அந்த காய்ச்சல் குணமாக வைத்தியம் பார்த்து கொள்ளலாம் அதற்குண்டான மருத்துவத்தை நாம் மேற்கொள்ளலாம் ஆனால் இந்த காய்ச்சல் ஏன் இப்படி நமக்கு வந்தது என்று அதை ஏசக்கூடாது அதன் மூலம் நம் பாவங்கள் அழிக்கப்படுகிறது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அதுவும் மனிதனுக்கு ஒரு ரஹ்மத் அதன் மூலம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை நாம் புரிந்து நடந்து கொள்வோமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு